நீதான் சாமி கும்பிட்றதுக்கு எதிரானவனாச்சே எல்லாத்தையும் வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கடவுளை வணங்குறவன் முட்டாள் திருவரங்கம் கோயிலுக்கு முன்னாடி வந்து எழுதி வச்சு சிலையை வச்சிருக்கிற நீ உனக்கும் ஆன்மீகத்துக்கும் கடுகளும் சம்பந்தமே கிடையாது நீ வந்து ஆன்மீகம் சார்ந்து செயல்பட்ட ஒருத்தருக்கு போய் நான் அதை கட்டுறேன் இதை கட்டுறேன்னு சொல்லிட்டு தனியா போய் கட்டுனேன்னா அங்க ஒரு பைய வரமாட்டான்

வள்ளலார் வள்ளல்லார் புகளை பரப்ப போறேன்னா லண்டன் பிரான்ஸ் குவைத்து எங்கங்கே போயிட்டு வள்ளலாருக்கு போய் கட்டு முனையார் வேணான்றது உலகம் முழுக்க பரப்புறன்றது வந்து என் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சாவு சோறு தின்னுட்டு எனவே வந்து என் புகழ பரப்புறேன்னு என் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பெணாத்திக்கிட்டு இருக்கிறதா டே நான் வந்து இந்த இதை தாண்டா செய்யறேன் நீங்க என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் பெருமைகள்லாம் தூக்கி நிறுத்துறதுக்கு எந்த வேலையும் செய்யாம இவர் வந்து ஆட்சிக்கு வந்ததே வந்து இந்த தெலுங்கு ஆதிக்கத்தை தான் அப்படின்ற மாதிரி வேலைகளை வந்து ஒரு சாதாரண பாமரன் கூட என்னடா அது எங்க பார்த்தாலும் இந்த இந்த ஆள் பேரையை வச்சுக்கிட்டு இருக்கா இதுதான் இதுக்கு தான் இந்த ஆட்சிக்கு வந்தாரா தனியா கொண்டு போய் அங்க ஓண்டி வச்சேன்னா இங்க பார்த்துட்டு அதை பார்க்காம போயிடுவான் கடற்கரையில எம்ஜிஆருக்கு தானே சமாதி இருக்கு தமிழ் தேசிய அரசியல் வரும்போது எம்ஜிஆர் சமாதி உட்பட எல்லா சமாதியும் தூக்கிடுவோம் அண்ணா சமாதி எல்லா அண்ணா சமாதியோ கிண்ணா சமாதியோ எல்லா சமாதியும் தூக்கிடுவோம் அது வந்து சமாதி வைக்கிற இடம் கிடையாது டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு தமிழ் வணக்கம் வள்ளலார் என்று அழைக்கப்பட்ட ராமலிங்க அடிகளார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் வடலூருக்கு அருகில் இருக்கிற மருதூரில் சத்திய தர்ம ஞான சபை என்கிற ஒரு அமைப்பை தொடங்கி வைத்தார் ஏறத்தாழ நூற்றி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டது அந்த அமைப்பு இன்றைக்கு ஒரு பன்னாட்டு சர்வதேச ஆய்வு மையத்தை தொடங்குவதற்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அடிக்கல் நாட்டியிருக்கிறார் இந்த விடயம் ஒரு பக்கம் ஆதரவையும் இன்னொரு பக்கம் அங்கே சர்வதேச மையத்தை அமைக்கக்கூடாது என்கிற எதிர்ப்பையும் உருவாக்கி இருக்கிறது அது குறித்து தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம் அது பற்றி நம்மிடையே பேசுவதற்காக தமிழர் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அதியமான் கந்தசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம் எவனக்கு நன்றி நன்றி செய்தியை பார்த்துருப்பீங்க இன்றைக்கு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் வீடியோ கான்ஃபரன்ஸில் வடலூரில் மருதூரில் வள்ளலாருடைய அந்த சத்திய ஞான சபை இருக்கிற இடத்தில் ஒரு பன்னாட்டு ஆய்வு மையத்தை அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டியிருக்கிற இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு தமிழர் விரோத செயலாக பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஏற்கனவே நூற்றி ஆறு ஏக்கர் இருந்த இடம் இன்றைக்கி வந்து ஒரு எழுபது ஏக்கர் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த அப்படிப்பட்ட இடத்துல அது ஒரு பெருவெளி சத்தியநான சபை ஒரு பெருவெளி அந்த பெருவெளி குறிப்பாக வந்து தைப்பூசத்தன்னைக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிக சிறப்பாக இருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க அப்படி கூடுற இடத்துல வந்து ஒரு மக்க அங்கங்கே கட்டிடங்கள் அது இதெல்லாம் எழுப்பி வைக்கிறது அவரோட ஐயா வள்ளலாரோட கருத்துக்கு அவரோட தொலைநோக்கு பார்வையை சிதைக்கின்ற செயலாக அமையும் அந்த பெருவழி வந்து பெருவழியாகவே இருக்கணும் இல்லை இப்போ கட்டடங்கள் அமைக்கிறதுக்கும் வல்லாருடைய அவருடைய அந்த நோக்கம் அல்லது அவருடைய கருத்துக்கு எதிராக அது அமையும் அப்படின்றதுல என்ன அந்த இப்போ சென்னை மாதிரி இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு வள்ளலார் மைய சத்தியநான சபை ஒரு வள்ளூர் கோட்டத்தில் இருக்குது அது வந்து ஒரு பத்து ஏக்கரில் இருக்குது நான் அங்கேயே தான் அமைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வேறு இடம் கிடைக்காது அப்படின்றது கிடையாது வடலூரை சுற்றி ஊர்பட்ட இடம் இருக்குது சரியா அந் அப்போது இந்த எழுபது ஏக்கர் இடம் விட்டுட்டு நீங்கள் பக்கத்தில் போய் ஐநூறு ஏக்கரில் கூட நீ வைக்கலாம் பல நிறுவனங்களுக்கு வந்து இந்த ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஆயிரம் ஏக்கர் வேணும்னா நாளைக்கு வாங்க முடியும் சரிங்களா ஒரு ஏக்கர் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி அப்படின்ற அடிப்படையில் இருந்துட்டு பல ஏக்கர் வாங்க முடியும் அது மாதிரி வந்து இன்னும் தள்ளி போய் இருக்கிற வடலூர் பகுதிகளில் ஐநூறு ஏக்கர் வாங்கினாலும் அரசால் வாங்க முடியும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நான் இந்த இடத்துல தான் வைக்க போகிறேன்றது தான் பிரச்சனை வைக்கிறதுல பிரச்சனை இல்லை 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 வைக்கிறதுல பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு அந்த வள்ளல்லார் பெருமகனால் உருவாக்கப்பட்ட இடத்துல நீ கொண்டு வந்து வைக்கிறது தான் பிரச்சனை நீ வச்சு அவர் எது அதோட அதோட ஒரு ஒரு இவ்வளோ நாள் அது நடந்துக்கிட்டு வந்ததோட புனிதமே கெட்டுவிடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க இருக்க இவங்க வந்து இந்த கக்கூஸ் இந்த சாரைய கடையை தவிர மீதி எல்லா இடத்துக்கும் கருணாநிதி பேரை வைக்கிறவங்க சரிங்களா இந்த கருணாநிதிக்கும் ஒரு ஆன்மீகத்துக்கும் சுத்தமாக சம்பந்தமே கிடையாது என்ன அப்படிப்பட்ட ஒரு ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் நான் கருணாநிதி சிலையை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு ஒரு கட்டடங்களை கட்டிட்டு இது வந்து ஒரு கலைஞர் அரங்கம் இல்லை அவருடைய பிரச்சனை அதாவது வந்து இங்கே பாருங்க அவங்க அந்த பேரெல்லாம் வைப்பாங்க என்ன இவங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா இதனால வருதா வரலையான்றதெல்லாம் இல்லை நீ செய்ய அத கொண்டு போய் பக்கத்துல எங்கயாவது செய்ய புரியுதா நீ வந்து செய்ய செய்யறத வந்து அங்க செய்யாத அது ஒரு புனிதமான இடம் அந்த புனிதமான இடத்த வந்து நீ வந்து கெடுத்துருவ புனிதமான அளவுக்கு பாருங்க இந்த இந்த புனிதமான இடத்த வந்து நீ வந்து கெடுத்துருவ நீ கெடுக்கிற வேலையோ நல்ல வேலையோ அவர் புகழ பரப்பதான் செய்யறேன்னா நீ போய் பக்கத்துல போய் செய்ய சரியா அப்படின்றது தான் அவங்க வந்து இப்போ அந்த பெருவழியை பற்றியே வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அவர் அவரோட நூல்களிலே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறார் பார்த்திங்கன்னா அந்த பெருவழி எப்படிப்பட்டதா அந்த பெருவழி பெருவழி என்பதே பெரிய திடல் என்ற பொருளில் புரிந்து கொள்ளக்கூடாது வள்ளலார் பெருமகனார் திரு அற்போ ஆறாம் திருமறையில் பதிவிளக்கம் பகுதியில் கூறியிருக்கும் திருப்பாடல்களை ஆராய்ந்து பார்க்கும்போது அதன் உண்மை நமக்கு புரியும் இந்த உலகம் பேரண்டம் யாவும் வெளிகளால் சூழ்ந்துள்ளது என்பது இருப்பது அதாவது இந்த உலகமே வந்து இந்த பேரண்டம் யாவும் வெளிகளால் சூழ்ந்துள்ளது அதில் இயற்கை உண்மையாக இருப்பதே அருட்பெருஞ்சோதி என்ற இறை தத்துவம் அந்த பெருவழியில் இயற்கை உண்மையாக இருக்குதுன்றது தான் அருபெருஜதியோட தத்துவம் ஆறாம் திருமறை பாடல்களில் பெருமா பெருமானார் பூதவெளி உபவெளி அடிவெளி பகுதிவெளி தற்பரவெளி சிற்பரவெளி பரவெளி பராபரவெளி சுத்தவெளி சிவ அருள்வெளி இயற்கை உண்மைவெளி என முப்பதுக்கும் மேற்பட்ட வெளிகளை கூறுகிறார் இப்படி எல்லா வெளிகளையும் கடந்து இயற்கை உண்மையாய் வெளியில் வெளியாய் அருள் பெரு ஒளியாய் இறை விளங்குகிறது இதன் தத்துவம் தான் பெருவெளிக்குள் திரு சத்திய ஞான சபை இப்படி வந்து ஒரு வள்ளல்லார் பெ பெருமகனே வந்து இப்படி ஒரு ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது அந்த இடம் வந்து பார்வதிபுரம்ன்ற ஒரு மக்கள்லாம் சேர்ந்து கொடுத்த இடம் இப்போ ஒரு இதை நீ வந்து செய்கிற உன்ட்டை யாராவது கோரிக்கை வச்சாங்களா நான் கேட்குறேன் இல்ல திமுக அறிக்கையிலே அப்ப இருந்து அப்ப இருந்து வந்து இவங்க வந்து வல்ல அப்ப ஒரு நீங்க வந்து அங்க நாங்க அமைப்போம் அப்படின்னு சொன்னீங்க எங்க அமைப்போம்னு சொன்னீங்களா இந்த இடத்துக்குள்ள அமைப்போம்னு சொன்னீங்களா சொல்லிருந்தீங்கன்னா அந்த அந்த தொகுதியில அந்த தேர்தல் அறிக்கையில இந்த இடத்துலதான் அமைப்போம்னு சொல்லல இந்த இடத்துல அமைப்போம்னு சொல்லவே இல்ல சொல்லவே இல்ல அந்த இடத்துலதான் அமைப்போம்னா அங்க ஒரு திமுக எம்எல்ஏவே ஜெயிச்சிருக்க மாட்டாரு பண்ணி எம்ஆர்கே பண்ணி சொல்லுவோன்னு நினைக்கிறேன் அவர் அவர் வெற்றி பெற்றிருக்க முடியாது ஏன்னா இந்த இடத்துக்குள்ளே என்னை அமைக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு பலரும் வந்து போராடுறாங்க வள்ளலார் சன்மார்க்க சுத்தம் சன்மார்க்க சபை வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கு உலகமெங்குமே இருக்குது அவங்க எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இன்னைக்கு பாமக கட்சி போராடுது ஐயா மணியரசன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்குது இப்படி எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது எதுக்கு தெரிவிக்கிறாங்க எப்பா நீ இங்கே வைக்காத ராஜா உன் ஆசை எல்லாத்தையுமே வந்து உன் திட்டத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் அங்கே பக்கத்தில் கொண்டு போய் அங்கே போய் செயல்படுத்து உன்னை யாரும் கேட்கல இல்லை நான் இங்கே தான் வைப்பேன் அப்படின்றது எத்தனை நாளைக்கு முன்னாடி தெரியும் இப்போ தான் தெரியும் அவங்களுக்கு இவங்க வச்சுருவாங்க இங்கே தான் வச்சிருவாங்களோன்னு ஒரு ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து அந்த அமைப்பை சார்ந்தவங்கள்லாம் போய் குரல் கொடுத்துருக்காங்க போய் கேட்டிருக்காங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டிருக்காங்க எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரில ஒரு பதிலும் சொல்லலை இப்போ வந்து அவர் அந்த இடத்தெல்லாம் ஆய்வு பண்ண அவர் ஆய்வுக்கு வரும்போது தான் இவங்க இங்கே தான் வைக்க போகிறாங்களோன்ற சந்தேகம் அந்த இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கிறாரு சேகர் பாபு வந்து அங்கங்கே சுற்றி வரும்போது தான் இவங்களுக்கு வந்து தெரிய வந்த முன்கூட்டியே ஒரு கமிட்டி ஆரம்பித்து அதுக்கான வரைபடம் எல்லாம் தயார் பண்ணியிருக்கிறாங்க இப்படி தான் அமைய போகுது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் தயார்படுத்தலை இனிமேல் தான் தயார்படுத்தி செய்ய போகிறாங்க அதை வந்து அந்த மக்கள் விரும்பலை இங்கே நான் கேட்குறேன் உனக்கு என்ன உனக்கு இந்த இடத்துல வந்து நீ ஒரு அமைப்பேன்னு சொல்கிறது வேறனா நான் இரு இரநூத்தி முப்பத்தி நாலு இடத்துலையும் தொகுதியிலையும் கருணாநிதி சிலை அமைப்பேன்னு சொன்னையா நீ ஊரெல்லாம் வந்து ஈவே ராம்சாமி நாயுடு பேரை வைப்பேன்னு சொன்னையா அங்கே வந்து ஜல்லிக்கட்டு அரங்கம் கட்டிட்டு எங்கள் அப்பாவோட பேரை வைப்பேன்னு சொன்னையா இப்படி வந்து எதெல்லாம் வந்து இந்த தமிழர் விரோத போக்கோட தெலுங்கு அரசியல் ஆதிக்கத்தோட மண்டையில் வச்சிக்கிட்டு நீ செயல்படுத்துறது எல்லாத்தையும்

வள்ளலாருடைய உலக அளவில் எடுத்து போறதுக்கான ஒரு சர்வதேச மையம் அது சர்வதேச உலக அளவில் எடுத்துட்டு போறது இல்ல இந்த வள்ளலார் கூட என்ன கொள்கையை பின்பற்றி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்சாமி நாயுடோட கொள்கையை தான் பின்பற்றி வாழ்ந்திருக்கிறாரு வள்ளலாறு சாதி மத பேதமற்ற அப்படின்னு சொன்னாரு அதை தான் இந்த ராமசாமி நாயுடுவும் சொன்னாரு ஆனா தந்தை பெரியாருக்கு முன்பே வாழ்ந்தவர் இல்லையா வளர தந்தை பெரியார் இல்ல அவர் நொந்தை பெரியார் இந்த தமிழ் இனத்துக்கு வந்து எதிரி அவரு தந்தை பெரியார் நீங்க சொல்லணும்னா நீங்க பெரியார் மட்டும் வேணா சொல்லுங்க நாங்களாம் அவர் பெரியாராவும் சொல்ல மாட்டோம் எதுவும் சொல்ல மாட்டோம் அவர் ஒரு தெலுங்கு இனவெறி பிடிச்சவர் ராமசாமி நாயுடுன்னு தான் சொல்லுவோம் இப்போ அந்த வடலூர்ல வள்ளலாருடைய அந்த சத்திய ஞானசபை இருக்கிற இடத்துல ஒரு சர்வதேச மையத்தை வள்ளலாருடைய புகழை பரப்புறதுக்காக சர்வதேச அளவில் பரப்புறதுக்காக ஒரு மையத்தை அமைக்கிறாங்க இதில் என்ன வள்ளலாருக்கு அவருடைய சிறுமை இல்லை வள்ளலாருடைய கொள்கைக்கு எதிராக என்ன அரசு இதில் இது இது எப்படி பார்க்குறேன்னா ஒரு முழு சுயநலமாக பார்க்குறேன் எங்கே கூட்டம் கூடுமோ அந்த கூட்டம் கூடுறது வந்து என்னால் தான் கூடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வள்ளலார் வந்து ஒரு என்றைக்கும் அணையாக ஒரு ஒரு அடுப்பை ஏற்படுத்தி வச்சு எப்போ போனாலும் சாப்பிட்லான்ற மாதிரி உணவுகள் அதாவது உணவுன்னு போய் கேட்குறவனுக்கு இல்லைன்னு இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அது பல வருஷமாக நடந்துட்டுருக்கு அப்படிப்பட்ட இடத்துல இவர்கள் கொண்டு போய் வச்சு வைக்கிறது எதுக்கு தெரியுமா ஏன் பக்கத்தில் சுற்றியும் காலி இடம் கிடக்குது அங்கங்கே அங்கே போய் நீ வந்து இந்த 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 எழுபது ஏக்கர் சம்மந்தம் இல்லாமல் நீ எங்கேயோ போயிட்டு ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் நீ இதை விட அழகாக பண்ணலாம் உன் நினச்சதெல்லாம் செயல்படுத்தலாம் அது ஏன் படுத்த மாட்டேன் இல்லை இப்போ இல்லை நான் கேட்குறேன் அது ஏன் படுத்த மாட்டேன்னா இது யாரால் நிறுவப்பட்டது இந்த ஆன்மீகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு கூட்டத்தால் நிறுவப்பட்டது அது அது எவ்வளோ அழகாக கூட இருக்கட்டும் வள்ளலார் பேர்லேயே கூட வைக்கட்டும் அங்கே ஒரு பைய போக மாட்டான் இது யாரால் நிறுவப்பட்டது இதே வள்ளலார் அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு வள்ளலார் அடிகளார கொள்கையை பின்பற்றிக்கிட்டு வருகிற ஒருத்தர் வந்து செய்கிறாருன்னா இங்கே இடம் பற்றில நான் போய் பக்கத்தில் போய் இப்படி ஒன்று வள்ளலாருக்காக வச்சுருக்கேன்னா இந்த கோரிக்கைக்காக வைக்கப்பட்டது அப்போது நாம் வந்து அதை சிறப்பு செய்வோம் இங்கே போயிட்டு நம்ம அங்கேயும் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க கன்னியாகுமரி போயிட்டு இவர் விவேகானந்ததுக்கும் போவாங்க வள்ளுவர் சிலையும் பார்ப்பா வள்ளுவர் சிலையும் பார்ப்பாங்க சரிங்களா அது மாதிரி வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாலும் வந்து வே வேறு வேறு கட்டுமானத்தில் தள்ளி தள்ளி இருக்குது இன்னும் ரெண்டையுமே பார்த்துட்டு போவாங்க அந்த ரெண்டையும் பார்த்துட்டு போய் இப்போ இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம் ஒரு சில இடத்துல சரி நம்ம வந்து தஞ்சாவூர் போயிட்டோம் அப்படியே வேளாங்கண்ணி கோயிலுக்கும் போயிடுவோம் மதம் கடந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கும் போவான் சரிங்களா எல்லாம் வந்து மாறி மேரி ரெண்டு ஒன்று தான் வாயாக போன்ட்டு போவான் அப்போ அதுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் மொத்தத்தில் சாமி அப்படின்ற ஒரு பற்றாவது அதில் இருக்குது நீ அவங்களும் சாமி கும்பிட்றா நானும் சாமி கும்புறேன் நீ தான் சாமி கும்பிட்றதுக்கு எதிரானவனாச்சே என்ன எல்லாத்தையும் வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கடவுளை வணங்குறவன் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு திரு சிறுவ திருவரங்கம் கோயிலுக்கு முன்னாடி வந்து எழுதி வச்சு சிலையை வச்சிருக்கிற நீ உனக்கும் ஆன்மீகத்துக்கும் கடுகளும் சம்மந்தமே கிடையாது நீ வந்து ஆன்மீகம் சார்ந்து செயல்பட்ட ஒருத்தருக்கு போய் நான் அதை கட்டுறேன் இதை கட்டுறேன்னு சொல்லிட்டு தனியாக போய் கட்டுனேன்னா அங்கே ஒரு பையன் வரமாட்டான் அப்போது இந்த கட்டணத்துக்குள்ளே கட்டிட்டா இப்போ கொஞ்சம் வந்து கில்பா வேலை கட்டுறது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் நீர் ஊற்று அது இதுன்னு வச்சு அதை ஒரு ஒரு கேளிக்கை இடமாகவும் ஒரு ஒரு பூங்காக்கள் அது இதெல்லாம் வச்சு பளிச்சின்னு காசு செலவு பண்ணி சுற்றுலாத்தலமாக கூடிய மாற்றி ஆன்மீகம்னா என்னன்னு கிலோ என்ன விலன்னு ஆக்கிவிடுவானுங்க இல்லை இல்ல வள்ளலார் வந்து ஆன்மீகத்தில் ஒரு புரட்சி செய்தவர் அவர் வந்து இறைவனை ஜோதி வடிவில் கண்டவர் நீங்க சொல்ற ஆன்மீகத்தை வள்ளலார் பேசல அப்படின்றது தானே இதுவரை வள்ளலார் மீது சொல்லக்கூடிய கருத்தத்தில் ஆன்மீகத்தை பேசினாரு இல்ல ஆனால் அவர் பேச மொத்தத்தில் மொத்தத்தில் ஆன்மீகத்தை பேசினாரு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை சரிங்களா ஆனால் அவர் பேசின ஆன்மீகத்துல இங்க இருக்கிற வைதிக சடங்குகளோ இல்லது திமுக திமுக வந்து வைதிகத்தை எதிர்க்குது வள்ளலாரும் வைத்திகத்தை எதிர்த்தவர் அதனால அவர் வள்ளலாருக்கு ஒரு சர்வதேச மையத்தை அதுவும் நூறு கோடி ரூபாயில அமைக்கிறாங்க எந்த அரசு நூறு கோடி ரூபாயில வள்ளலாறுக்கு ஒரு ஆய்வு மையத்தை அமைக்கணும்னு சொன்னாரு நீ நூறு கோடியில அமைச்சாலும் நீ வெளியில போய் அமைச்சுக்கோ அதை ஆய்வு அரங்கம் அதே மாதிரி திறந்தவெளி அரங்கம் உள்ளரங்கம் இப்படி எல்லாம் செஞ்சு வல்ல நூல்களை ஆய்வு செய்யற ஒரு இடம் நீ எல்லா அரங்கமும் வச்சுக்கோ நீ போய் வெளியில போய் வையி நீ அங்கதான் வைப்பேன்னு அடம் புடிச்சு அந்த மக்களோட மனதில் நீ வந்து மனசை கெடுத்து அவர்கள் எதிர்ப்பை நீ சம்பாதிக்க அப்போ உங்களை போன்றவர்கள் வள்ளலாருடைய புகழ் உலகம் முழுக்க போகக்கூடாது அப்படி உலகம் முழுக்க போறதுக்கு வந்து நீ உலகம் முழுக்க போய் எல்லா ஊர்லேயும் போய் கட்டியா ஏன் உள்ளூரில் வந்து ஓனாம் பிடிக்கிற மாதிரி பண்ணுற வள்ளலார் புகழை நீ பரப்ப போறேன்னா லண்டன் ஃப்ரான்ஸு குவைத்து எங்கெங்கே போயிட்டு வள்ளலாருக்கு போய் கட்டு யார் வேணான்றது உலகம் முழுக்க பரப்புறன்றது வந்து என் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சாவர சோறு தின்னுட்டு என்னவே வந்து என் புகழை பரப்புறேன்னு என் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பெணாத்திட்டு இருக்கிறதா நீ புகழ பரப்பணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணும் வள்ளலார் புகழ உண்மையிலே பரப்பணும் நினைக்கிறியா வள்ளலார் புகழ் வந்து வடலூர்ல நல்லா பறவை கிடக்குதுல இருந்தானே நீ பன்னாட்டுல பன்னாட்டுக்கு கொண்டு போய் சேரணும்ல விமான நிலையம் இருக்கிற இடத்துல தான் வந்து நிறைய பேர் வருவாங்க வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பேசாம மீனம்பாக்கம் பக்கத்துல வந்து வல்லூர் ஒரு வள்ளலாறு கட்டு ஏன் இல்லை இல்லை வடலூர்லவே வள்ளலாறு ஆரம்பிச்சா அந்த சத்திய ஞான சபையும் பார்த்த மாதிரி இருக்கும் இந்த சர்வதேச மையத்துக்கு பார்த்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கும் பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர்ல போய் கட்டு இல்லை இங்க வச்சு அவங்க என்ன சொல்றாங்க அந்த பெருவெளியை நாங்க எந்த தொந்தரவும் செய்யல

இன்னொரு கதை இன்னொரு சொல்றேன் நான் இன்னொரு கதை நான் சொல்றேன் இந்த திமுகவ பத்தி இல்ல வள்ளலாருடைய சர்வதேச மையத்தை வரக்கூடாதுன்னு எதிர்க்குறவங்க எல்லாம் அரசு உடைய அந்த இணையதனம் அமைய போது எதிர் பாக்காமையே உட்கார்ந்து வள்ள எதிர் பாக்காமையே சும்மாவே எதிர்க்குறாங்க திமுக ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்கறதே வேலை நாங்க எதுக்குங்க பாக்கணும் கிலாம்பாக்கம் பேரு நிலை பேருந்து நிலையம்னு சொல்லிட்டு ஒரு உலக அளவுல உலக புகழ் பெற்ற ஒரு ஜல்லிக்கட்டு அரங்கம் கட்டினாங்க அதை பேச மாட்டேன்றீங்க ஜல்லிக்கட்டு அரங்கம் வந்து கட்டினது வரவேற்க கூடியது ஆனா ஜல்லிக்கட்டை வந்து எதிர்த்த ஒரு ஆளு பேரை கொண்டு போய் அங்க வச்சது தப்பு ஜல்லிக்கட்டை ஆதரிக்காத ஜல்லிக்கட்டை வந்து எதிர்த்த ஒரு கருணாநிதி பேரை கொண்டு போய் அங்க வச்சது அந்த ஆட்சி காலத்திலயும் எந்த ஆட்சியில கூட அம்மா குடிநீர்னு தான் வச்சாங்க பாருங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து மது பிடிக்காது அந்த மது பாட்டில வந்து கருணாநிதி பேருன்னு வச்சிடலாமா என்ன அப்போ எது பிடிக்காதோ அந்த பிடிக்கிற விஷயத்துக்கு செஞ்சுட்டா பரவாயில்ல இப்போ காமராஜர் இருக்கிறாரு கண் திறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கல்வி சாலைகள்லேயும் அரசு பள்ளிக்கூடங்கள்லேயும் சரி இல்லை தனியார் பள்ளிக்கூடத்துலேயும் வந்து அந்த பெருமகனோட படம் இருக்குது என்ன அது வந்து பொருத்தமானது அவருக்கு வந்து கல்விக்காக பாடுபட்டாரு அது போல நீ சம்பந்தம் இல்லாம வந்து ஜல்லிக்கட்டை எதிர்த்தால் படத்தை ஒரு பேரை கொண்டு போய் அங்க வைக்கிறது எப்படி இல்லைங்க ஐயா இப்போ அதிமுக ஆட்சியிலே இதான நடந்தது அம்மா குடிநீர் அம்மா உணவகம் இப்படி எல்லாமும் அவங்க ஆட்சியிலே தானே நடந்தது பாருங்க கலைஞர் பேர் வைக்கும் போது இல்ல உங்களை வந்து ஆட்சி அதிகாரம் பண்றதுக்கு ஓட்டு மக்கள் வாக்களிச்சு ஆட்சி அதிகாரம் வச்சு இந்த மக்களுக்கு நல்ல ச திட்டங்கள்லாம் கொண்டு வந்து வேலை வாய்ப்பை பெருக்கிறது கல்வியை நல்ல கல்வியாக கொடுக்கறது சுத்தமான வந்து சுகாதாரமான குடிநீர் எல்லா சுகாதாரம் மூட உள்ள எல்லா வேலைகளும் செய்கிறது உங்களுக்கு வந்து மருத்துவ சேவை இப்படி எல்லா விஷயத்துலேயும் ஒரு மக்களை வந்து ஒரு மேம்படுத்தான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தான் அரசியல் அதிகாரத்தை நீ பயன்படுத்தணும் வள்ளலாருக்கு வந்து மையம் கட்டுறது அரசு செய்யக்கூடாது வந்த உடனே இந்த அவகாட்சி எடுத்த மாதிரி வந்து எப்படா நம்ம அப்பம்பேரை ஊரெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு எங்க போனாலும் இந்த கக்கூஸுக்கும் சாராய கிடைக்கும் பேர் வைக்கலாம் வந்து இப்படி வந்து எல்லா இடத்துலயும் வச்சுக்கிட்டு இதுவே ஒரு பொழப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதை ஒன்னு மட்டும் சொல்லி முடிச்சிட நானு அதாவது ஒரு 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 காட்டுக்குள்ளே ஒரு கொள்ளக்காரன் இருந்தானா சரிங்களா அந்த கொள்ளைக்காரன் என்ன பண்ணுவோம் வரம்புறெல்லாம் வழிப்பறி பண்ணுவானாம் வழிப்பறி பண்ணிட்டு அதில் ஒரு ஒரு இது வச்சுருந்தானா கொள்கை அம்மனத்தை கோமனத்தை மட்டும் உருவக்கூடாது மீதி எல்லாத்தையும் வந்து உருவி விட்டுருவானா சட்டை கிட்ட எல்லாத்தையும் நகை எல்லாத்தையும் உருவி விட்டுருவோனா உருவி விட்டு அவனுக்கு ஒரு கட்டத்தில் வயசாகி போச்சான் வயசாகி போய் அவனுக்கு ஒரு மகன் அந்த மகன்கிட்ட சொல்லியிருக்கான் டேய் நான் இப்படி வந்து என்னோடய இளமை பருவத்தில் இப்படி கொள்ளக்காரனாக இருந்து நான் பண்ண இதனால் எல்லோரும் என்னை கேவலமாக பேசுகிறாங்க என்ன நீ வந்து மகனே எனக்கு கொஞ்சம் நல்ல பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி ஏதாவது செய்டா அப்படின்ட்டு மகன்கிட்ட கேட்டானான் அப்போ வந்து சரிப்பா நான் நல்ல பேர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாட்ட இவன் சொல்லியிருக்கான் சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான் இவன் அடுத்து வழிப்பறி அந்த காட்டுக்குள்ள அவனும் இருந்துட்டு வழிப்பறி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டானா கோமணத்தையும் உருவி விட்டானான் கோமணத்தையும் உருவி விட்டோன்ன இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்னாங்களாம் அப்பனே பரவாயில்ல கிட்டத்தட்ட வந்து நம்ம காரோட நிலைமை இதுதான் அந்த அவர் வந்து கருணாநிதி தெலுங்கு ஆதிக்க வேலைகளை இங்கே கண்டியாண்ட தமிழ் மன்னன் ஒரு தெலுங்கரை கொண்டு போய் கண்டியாண்ட கடைசி தமிழ் மன்னன் அதாவது எப்படின்னா முலாம் பூசின மாதிரியும் இருக்கும் பூசாத மாதிரி இருக்கும் இந்த மக்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படி வந்து அந்த அவர் செயல்பட்டார் தெலுங்கு ஆதிக்க நிறுவல் வேலைகளை இது அப்படி கிடையாது தேய் நான் வந்து இந்த இது தாண்டா செய்கிறேன் நீங்கள் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் தமிழ் இனம் சார்ந்த ஒரு இதுகளுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து தமிழர் பெருமைகள்லாம் தூக்கி நிறுத்துறதுக்கு எந்த வேலையும் செய்யாமல் இவர் வர்றது ஆட்சிக்கு வந்ததே வந்து இந்த தெலுங்கு ஆதிக்கத்தை நிறுவுறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி வேலைகளை வந்து ஒரு சாதாரண பாமரன் கூட என்னடா அது எங்கே பார்த்தாலும் இந்த இந்த ஆள் பெறவை வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த ஆளுக்கு இதுக்கு தான் இந்த ஆள் ஆட்சிக்கு வந்தாரா அப்படின்ற மாதிரி அதில் ஒரு ப அதில் ஒரு பகுதியாக தான் நான் பார்க்குறேன் நான் உனக்கு பக்கத்தில் போய் அங்கே உள்ள மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ நீ வச்சுக்கோ தப்பு இல்லை நீ தேர்தல் அறிக்கையில் சொன்னதான் ஆனால் எந்த இடத்துலன்னு சொல்லலை என்ன இப்போ இந்த இடத்துல தான் என்ன இதோட ஒரு புனிதத்தை கெடுத்துடாத நீ போய் பக்கத்தில் போய் என்னெல்லாம் சிறப்பாக செய்கிறியோ செஞ்சு நீ நல்ல பேர் வாங்கிக்கோ உன்னை உன் நல்ல பேர் வாங்க வேண்டான்னு சொல்லலை அப்படின்னா நான் இங்கே தான் கொண்டு வந்து வைப்பேன் அப்படின்றது எதுக்கு அதில் இந்த ஒரு வள்ளலாருக்கு ஒரு பெருமை இருக்குது ஒரு புகழ் இருக்குது அதையும் வந்து கெட்டு குட்டிச்சுவராக்கி இந்த இனத்தின் மேலே உள்ள எதிர் ஒரு ஒரு கால் புணர்ச்சியை வெளிப்படுத்துகிற விதமாக நான் பார்க்குறேன் இதை ஆமாம் மற்றவர்களெலாம் எப்படி பார்க்குறாங்களோ நான் வந்து எனக்கு வந்து வள்ளலார் மேலே உள்ள பற்றில் நான் வந்து இப்படி நான் சொல்கிறேன்றதில்லை இந்த இனத்தின் மேலே உள்ள பற்றில் இவர்கள் செய்ய கூடாத வேலையை வேணும்னே இந்த இனத்துக்குன்னு ஒரு 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 ஆன்மீகம் சார்ந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிகு அடையாளமா இப்போ தேவர் பெருமகனாரே வந்து குரு போல நேசித்தவர் யாரை வள்ளலார வள்ளலார் படத்தை அவர் வச்சிருந்தார் பூஜை பண்ணார் அவர் வள்ளலார் முருகன் இந்த ரெண்டை தாண்டி வந்து இந்த முருகனை வந்து வள்ளலார் கும்பிட்டாரு சரிங்களா இவங்க முருகனை கும்பிட்டாங்களா என்ன இவர் ஐயா வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து நேசித்த மாதிரி வந்து தேசியமும் தெய்வீகம் ஒன்ற கொள்கையை கடைப்பிடிச்சாங்களா எதுவுமே சம்மந்தமே இல்லை இப்போ தேசியமும் தெய்வீகம் ஒன்றுன்னு சொன்ன ஒரு தேவர் பெருமகனார் இப்போ ஒரு சார்ந்து என்ன அவங்க வந்து வள்ளலாருக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செஞ்சால் கூட அவர் வந்து தேவர் பெருமகனார் நேசித்தது வள்ளலாரை நேசித்தார் அதை ஒட்டி இவங்களும் செய்கிறாங்கன்னு உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையா நீ யார் உனக்கும் ஆன்மீகத்துக்கும் கடவுள் பக்திக்கும் தேசியம் தெய்வீகம் எதுக்குமே சம்மந்தம் இல்லை நீ வந்து நீ வந்து இப்போ அந்த அந்த செய்கிறதுக்கெல்லாம் போய் மேற்பார்வையிடுறாரு அவர் யார் தெரியுமா அந்த சேகர் பாபு இன்னைக்கு வந்து பெரியாருக்கு ஒரு மாலை போடுவார் கடவுள் இல்லைன்றவனுக்கு இடையே இந்த ஒரு படத்தில் ஒரு இங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்துன்ற மாதிரி நாளைக்கு வந்து கடவுள் இருக்கவனுக்கும் ஒரு மாலை அந்த மாதிரி ஒரு இப்போ நீங்கள் தேசியம் தெய்வீகத்தை திமுக கடைபிடிக்கலை அதே மாதிரி முருகனை வணங்கல வள்ளலாரை வணங்கல இதெல்லாம் சொல்கிறீங்க சரி இப்போ வணங்காத ஒருத்தருக்கு நூறு கோடி செலவு செய்து பெருமை சேர்க்கிறாங்க அதை வந்து நம்ம வரவேற்கணும் தானே இரநூறு கோடியை கூட செலவு பண்ணி நான் ஆயிரம் கோடி கூட செலவு பண்ணி நீ வந்து ஒட்டுவார ஒட்டி மாதிரி என் கூட வந்து ஒட்டிக்கிட்டு நீ புகழ் அடையாத நீ தனியாக போய் ஒன்று ஒரு இடத்துல கட்டி நீ புகழ் அடைஞ்சிக்கோ சர்வதேச மையம் கட்டுறதுனாலதான் திமுகவுக்கு புகழ் வரும் இல்லை இல்லை புகழ் வரும்ன்றது இல்லை அந்த இடத்த வந்து இதில் இந்த பாருங்க வர்றவங்களாம் பார்க்கணும் நான் கேட்குறேன் நானு காமராஜருக்கு மணி மண்டபம் எங்கே இருக்குது அடையாரில் இருக்கு ஒரு பைய போய் பார்க்க மாட்டான் காமராஜரு அந்த பக்தவச்சலம் எல்லாமே வந்து அந்த எங்கே கிடப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரவி இருக்கிறாரு ஆளுநர் ரவி அவர்கிட்ட அங்கேருந்து வரும்போது அந்த ஓரத்தில் இருப்பாங்க காந்தி மண்டபம் காமராஜரு பக்தவச்சலம் எல்லாரும் ராஜாஜி எல்லாருமே அங்கே போய் ஒரு பையன் பார்க்க மாட்டான் அது பக்கத்தில் வந்து பறவைகள்ல வனவிலங்கு பூங்கா ஒன்று இருக்கும் சரிங்களா அந்த வனவிலங்கு பூங்காவை பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவானுங்க ஆனால் அவர்களுக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சத்தில் செலவு பண்ணானுன்னா இவனுங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ ஒன்று கேட்டீங்கன்னா ஒரு நூறு கோடி இரநூறு கோடி அப்படின்ற அளவில் செலவு பண்ணி அதை வந்து ஒரு பயங்கர ரசிக்கக்கூடிய கண்காட்சியகம் போல் வச்சு அந்த கண்காட்சியகத்தை கூட எங்கே வைக்கணும் இதே விஷயத்தை இதே அழகோட பொலிவோட கிண்டியிலையோ இல்லை நந்தம்பாக்கத்துலையோ எங்கேயாவது கொண்டு வச்சா இவ்வளோ கூட்டம் வராது அப்போ ஏன் கொண்டு வந்து இங்கே வைக்கிறாங்க கடற்கரைக்கு லட்சம் பேர் போவான் கையோட நம்மளையும் பார்த்துட்டு போவான் அப்போ எந்த இடம்னு எந்த புள்ளியிலேருந்து எடுக்கிறாங்க இங்க ஏற்கனவே ஒருத்தன் வந்து ஒரு லட்சம் பேர் வருவான் வர்றவன் இங்கேயும் பார்த்துட்டு போவான் புரியுதா நீ கொண்டு போய் தனியா கொண்டு போய் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருக்க நீ தனியா கொண்டு போய் அங்க ஒண்டி வச்சேன்னா இங்க பாத்துட்டு அதை பார்க்காம போயிடுவான் கடற்கரையில எம்ஜிஆருக்கு தானே சமாதி இருக்கு கடற்கரை சமாதி நாங்க வந்து எம்ஜிஆர் சமாதி உட்பட நாங்க தமிழ் தேசிய அரசியல் வரும்போது எம்ஜிஆர் சமாதி உட்பட எல்லா சமாதியும் தூக்கிடுவோம் அண்ணா சமாதியில் எல்லா அண்ணா சமாதியோ கிண்ணா சமாதியோ எல்லா சமாதியும் தூக்கிடுவோம் அது வந்து சமாதி வைக்கிற இடம் கிடையாது அது வந்து கடற்கரை அழகு ரசிக்கிற இடம் உலகத்தில் ரெண்டாவது கடற்கரை மொத்த சமாதியும் எடுத்துருவோம் எடுத்துட்டு ஒரே மணல் பரப்பாதான் இருக்கும் இதில் எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்ற இது அடையாளம்லாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது அங்கே வந்து அண்ணாதுறை கலைஞர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அங்கே சில யாருக்கும் இருக்கக்கூடாது இன்னும் வந்துட்டு போனால் வந்து ராஜ்பவனுக்கு இங்கே அந்த காந்தி எல்லாம் தாண்டினோடன ஒரு ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்குது அதுதான் ராஜ்பவனு இதுங்களுக்கெல்லாம் கொண்டு போய் அங்கே கட்டி கொடுத்துருவோம் போங்க இதெல்லாம் வந்து செத்த முதல்வர்கள் கல்லறை ரோடு போ கிளம்பு முன்னாள் முதல்வர்கள் கல்லறை ரோடு போ அங்கே போய் கும்பிட்டுக்கோ எல்லாரையும் போய் கும்பிட்டுக்கோ கட்சி பேதமின்றி எல்லாரும் இந்த இங்கேருந்து ஆரம்பித்து எல்லாரையும் போய் கும்பிட்டுட்டு கிளம்பு இங்கே வராத அப்படின்னு செய்கிறோம் டிஎன் மீடியா நேயர்களுக்காக பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி 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 டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு நன்றி அடுத்த ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்